ஆஹா ஓடிடி தளம் அடுத்ததா சில நேரங்களில் சில மனிதர்கள் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மணிகண்டன், நாசர், அசோக் செல்வன்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போது இந்த படத்தை தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகி ஓடிடி ரிலீஸாக ஆஹா தமிழ் வாங்கி பிப்ரவரி 25ஆம் தேதி ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதா இன்றைக்கி அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி டைரக்டர் செல்வராகவன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டு தனுஷோட நானே வருவன் ஷூட்டிங்ஸ் இன்றைக்கி தனுஷ் அவர்கள் ஜாயிண்டாக இருக்கிறதா இன்றைக்கி தெரிவிச்சிருக்காரு. நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் இரட்டை வேடத்தில் நடிக்கிறார். செல்வராகவனோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போது ஊட்டியில் போய்கிட்டு இருக்கு. சிவா மற்றும் நிக்கி கல்ராணியோட ஆரர் காமெடி படம் இடியட், இடியட் படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு வெளியாக போகிறதா அஃபீஷியலாக இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க. நாளைக்கு வெளியாக இருக்க அஃபீஷியல் அப்டேட்ஸில் இடியட் படம் எப்போ தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற அஃபீஷியல் அப்டேட்ஸாக தான் இருக்கும்னு என்னோட கெஸ்ஸிங்கில் சொல்லுவேன். இடியட் படத்தை இயக்கின டேரக்டர் இதுக்கு முன்னாடி தில்லுக்கு துட்டு படம் சந்தானத்தை வச்சு இயக்கின டேரக்டர் தான் ராம்பாலா. இப்போ இவரோட டேரக்ஷனில் தான் இடியட் படம் அடுத்ததாக தியேட்டருக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. தமிழ் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் இன்றைக்கி அவங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்காங்க லோக்கல் பாடி எலெக்ஷனில். நடிகர் விஜயோட வீடியோ இன்றைக்கி சம ட்ரெண்டிங், விஜயோட வீடியோ மற்றும் இமேஜஸ் இன்றைக்கி சம ட்ரெண்டிங், அதுவும் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸுக்கு அவரே சாரி கேட்டது இன்னும் ட்ரெண்ட் ஆச்சு. இன்றைக்கி சூர்யா மற்றும் கார்த்தி அவர்கள் டி நகரில் அவங்களுக்கான வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போட்ட இமேஜஸும் இன்றைக்கி சோஷியல் மீடியாஸில் சம ட்ரெண்டிங். டைரக்டர் சங்கர் அவர்கள் ராம்சரனை வச்சு இப்போது ராம்சரனோட 15வது மூவியோட ஷூட்டிங்ஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ ராம்சரனோட 15வது மூவி பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவி. இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா அவர்கள் முக்கியமான வில்லன் கதாபாத்திரம் பண்ணுறாராம் ராம்சரனுக்கு. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ராம்சரனோட பிறந்தநாள் மார்ச் 27ஆம் தேதி. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு RC15ஓட ஃபர்ஸ்ட் லுக் வெளியாக போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. வலிமை படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸாக வராதான்ற ஏங்கன காலம் போய் இப்போ தினமும் 2 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு போனி கபூர் அவர்கள். வலிமை படம் பிப்ரவரி 24 ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னும் 5 நாட்கள் தான் இருக்குது தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகி இருக்கிறதுக்கு. தினமும் 2 ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, அதுவும் முக்கியமான காட்சிகளை ரிலீஸ் பண்ணுறாரு ப்ரோமோவில். இன்றைக்கி வலிமை படத்தில் நடித்த கார்த்திகேயா மற்றும் உமா குரேஷி அவங்களுக்கான டைரக்ட் இன்டர்வியூ ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வலிமை படத்துலேருந்து. வலிமை பிப்ரவரி 24ஆம் தேதி ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக பேன் இண்டியாவாக ரிலீஸ் ஆகுது. எதற்கும் துணிந்தவன் படம் பேன் இண்டியா மூவின்றது எல்லாருக்குமே தெரியும். நேற்று எதற்கும் துணிந்தவன் படத்தோட தமிழ் ட்ரீஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி சூர்யா அவர்கள் அஃபீஷியலாக அதர் லாங்குவேஜஸோட அஃபீஷியல் ட்ரீஸரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நடிகர் சூர்யா அவர்கள் தெலுங்குக்கு மட்டும் அவருடைய ஓன் வாய்ஸ் டப்பிங் கொடுத்துருக்காரு. எதற்கும் துணிந்தவன் மார்ச் 10ஆம் தேதி தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க.